நஷ்டப்பு சவியுமா இந்த முறை செய்முறைலாம் பலமாக இருக்கணும் பார்த்துக்கு அப்படின்னு என்ன தான் டாப் ஹீரோஸ் நாலு படத்துக்கு ஒரு வாட்டி கிராமத்து படம் பண்ணி ஆகணும் பிசி சென்டர் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பரவாயில்லைங்க விவசாயிகளை பற்றின கதை இந்த கதை சொல்லாமே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது கூட்டு குடும்பமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க ஃப்ரேமை சும்மா வச்சாலே ஒரு 33 பேர் இருக்காங்க அப்படின்னு ஆசைப்பட்டு போய் ஒரு படம் பண்ணியிருக்காங்க நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ ரெக்லா ரேஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஆரம்கேவி போத்தீஸில் போய் பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து நாகடலேருந்து இருக்கிற எல்லா சங்கிலையும் கொண்டு வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் புதுசு புதுசாக ரிலேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பாண்டிராஜரோட ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆன கிராமத்து படங்கள் என்ற கன்வாஸில் சும்மா பூந்து விளையாடிருக்காரு எப்படி பூந்து விளையாடிருக்காரு அப்படின்னா வசனத்தை வச்சு ஸ்கோர் பண்ணுற ஒரு இயக்குனருங்க அதனால் இந்த வசனங்களில் நிறைய மெசேஜ் எமோஷன்ஸ் டெலிவர் ஆனாலும் அதை உடனே கலாய்க்கிறதுக்கு சூரிய உள்ளே பூந்துடுறாரு ரொம்ப நாள் கழிச்சு சூரியோட காமெடி முழுக்காக ஒர்க்காக இருக்குது தனியாக ட்ராக் காமெடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாமல் கதையில் ஒரு கேரக்டர் குத்து கூடவே நீயும் ட்ராவல் பண்ண அப்படின்னா டெஃபினட்டாக அவரால் நல்லாவே காமெடி பண்ண முடியுது இன்ஃபேக்ட் கதையவே அவர் தான் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வாய்ஸ் ஓவர் பங்களிப்பே அவர்கிட்ட தான் வந்திருக்கு இந்த படத்துக்கு என்னதான் ஓபனிங் சீனுக்கு கரெக்டாயத்துக்கு வராமல் கொஞ்சம் லேட்டாக கார்த்தி சார் வந்திருந்தாலும் அங்கேருந்து ஆரம்பிச்சு பில்டப் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆகுது இன்ஃபேக்ட் இந்த படத்தில் முக்கியமான சண்டை காட்சிகள் ஆக்ஷன் பிளாக் என்று அழைக்கப்படும் சண்டை காட்சிகளில் கூட காமெடியை பயன்படுத்தியிருக்காங்க இந்த படம் ஏன் ஒர்க் ஆகுது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் தி ஹெவி ட்ராமா அண்ட் எமோஷன்ஸ்னா காமெடி தான் ஏன்னா உடனே அவங்களே அவங்களை கலாய்ச்சிக்கிறாங்க அவங்களே அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிறாங்க அப்படியே சினிமா தன்மையோட ஒரு எமோஷன் ட்ராமாவோட கலந்து அப்படி சூப்பர் இப்போ சாகும்போது டப்புனு சூரியன் வந்து அப்படின்னு பலூனில் ஊசி வச்சு குத்திட்டாரு அதனால இது ரொம்ப மிகப்படுத்தி காட்டுறாங்களேன்ற குற்றச்சாட்டு இல்லை பட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்னப்பா ஒரு எக்ஸ்டெண்டட் சீரியல் மாதிரி இருக்கு எல்லாரும் லிட்டர் லிட்டராக அழுகிறாங்க நிறைய கிளிசரின் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ ஆனால் ஒன்று சொல்கிற மாதிரி மெசேஜ் வருது அப்படிலாம் குற்றச்சாட்டுகள் முன் வச்சாலும் ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோம்னா கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அண்ட் பேக்கேஜிங்னு ரெண்டு ஆகில வார்த்தைகளை நீங்கள் கம்ம கிராஸ் பண்ணணும் ஒன்று கிராமத்து படத்தை வந்து நல்லா சந்தையில் மாட்டிருக்கிற கொலா மாதிரி வத 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 வதன்னு ராவா படம் எடுக்கலாம் அப்படி இல்லைனா அழகாக ஃப்ரேம் செட் பண்ணி கோபுரத்தை பேக்ட்ராப்பில் வச்சு சன்ஃப்ளவர் ஃபோர் கிரவுண்டில் ஆட்டி ஆர்டிஸ்ட்டை புல்வெளியில் ஓட விட்டு இந்த மாதிரி எடுக்கலாம் செம்மையாக செலவு பண்ணியிருக்காங்களப்பா கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றத அந்த பட்டாம்பூச்சிலேருந்து ஆரம்பிச்சு காலங்காலத்தில் இருக்கக்கூடிய மலைச்சாரல் அப்புறம் மண்ணில் இருக்கிற ஈரம் இப்படின்னு வேல்ராஜ் வந்து கிராமத்தில் என்னெல்லாம் அழகாக காட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே கலர்ஸ் வச்சு விளையாடிருக்காரு இந்த படத்தில் ஒரு பிக்கஸ்ட் வீக்லிங் வந்து வில்லன் தான் பாவம் ஒரு மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ கிராமத்து படம்னாலே 1970 இருக்கிற பகையை ஞாபகம் வில்லை வந்து ஹீரோ பழிவாங்கல அந்த மேட்ரு மாதிரி இல்லாமல் ஹீரோ குடும்பத்துக்குள்ளேயே ஏழ்ரை இருக்குது அதை டீல் பண்ணுறதுலேயே முக்கால்வாசி கதை ட்ராவல் பண்ணி போயிடுறாங்க ஒரு பர்டிகுலர் சீனை நம்ம சாம்பிளாக எடுத்தாலே அதில் எமோஷன் ட்ராமா காமெடி மெசேஜ் எல்லாமே ட்ராவல் ஆகுது பாண்டிராஜ் பேக் டு பேக் வந்து அதை பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு உள்ள அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங் ஐடியாஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சத்யராஜ் சார்லேருந்து ஆரம்பிச்சு மௌனிகா விஜி பானுப்ரியா யுவராணி இப்படி 1980s வளம் வந்த எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் எல்லாம் கூட்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸும் கொடுத்து எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துருங்க அங்கே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லி டைலாக்லேயே எல்லாத்தையுமே கமிட் பண்ணி நிறைய டயத்தை சேவ் பண்ணுறாரு அஃப்கோர்ஸ் கிராமத்து படங்களுக்குன்னு சில பாணி இருக்கும் அதையே ஏன் திரும்ப இங்கே கையாண்டுருக்காங்க அதை கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே வேற மாதிரி ட்ராவல் பண்ணி போயிருந்துருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் பட் எமோஷனல் டயலாக்ஸை கன்விக்ஷனோட ரிசைட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்வால்வ்டாக அழகாக இருக்கட்டும் கார்த்தி சார் பழக்கப்பட்ட ஏரியாவுக்கு போய் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு வந்த மாதிரி தான் இருக்கட்டும் ப்ரீ கிளைமேக்ஸில் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்னே சொல்லலாம் ஒரு எக்ஸ்டென்சிவ் டயலாக் ட்ரிவன் கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது எல்லா கேரக்டர்ஸும் ஒன்று சேர்ந்து பேசுகிற மாதிரி அது வந்து கொஞ்சம் மெலோ ட்ரமாட்டிக்காக படலாம் ஆனால் நம்ம எப்படி ஆரம்ப காலத்தில் படம் பார்த்தோம் எம்ஜிஆர் கிட்ட வாழ் இல்லைன்னா இங்கேருந்து கத்தி தூக்கிட்டுரும் ஸோ நம்மளை மறந்து தன் நிலையை மறந்து சினிமாக்குள்ளே போய் அழுது சிரித்து கொண்டாடி வருத்தப்பட்டு ஏகப்பட்டு இப்படி எவ்வளவோ எமோஷன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் செய்கிறோம் என்ன தான் லேட் 90s அண்ட் ஏர்லி 2000s வந்த கதை மாதிரி இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராமத்து படம் அப்படின்றதுக்கு அப்புறம் பிடிச்சிக்கலான்னு தோணுது ஆனால் எந்த விதமான ப்ராக்ரஷனும் இல்லை இந்த ஜான்ரால இது ஏற்கனவே பார்த்தது தான் அப்படின்றதும் இன்னொரு பக்கம் வாதமாக இருக்கலாம் இன்ஃபேக்ட் சிட்டி படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க கிராமத்து படம் தான் கஷ்டம் எல்லாத்தையுமே அழகாக கட்டியாகணும் எல்லாரும் அதுக்கேற்ற ட்ரெஸ் போடணும் அதுக்கேற்ற ஸ்லாங்கை பிடிச்சி பேசணும் சும்மா கஜ் ஒரு ஷார்ட் வச்சா கூட பின்னாடி யாராவது மண்பணம் ஏற்றிக்கிட்டு போகணும் நெசவு வேலை பார்க்கணும் மூடி ஏற்றிக்கிட்டு போகணும் ஸோ இந்த மாதிரி கிராமத்து படங்கள் எடுக்கிறது ரொம்பவே கடினம் செட்வொர்க்லேருந்து ஆரம்பிச்சு லேடிஸ் நடந்து வரும்போது அவங்களோட குழு சத்தமாக இருக்கட்டும் இல்லை மாடு நடந்து வரும்போது ஒரு கால் சத்தமாக இருக்கட்டும் சவுண்ட் டிசைன்லேயும் வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க சாயிஷாக்கு ரொம்ப சிங்கிள் டைமென்ஷனலாக ஒரு ரோலாக கொடுக்காம அவங்க ஏன் கார்த்தியை லவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் நல்லா இருந்துச்சு ஒரு வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக கூடி வாழ்றது எவ்வளோ கஷ்டம் ஒரே நேரத்தில் எல்லாரும் உட்காந்து ஒரே படத்தை சேனல் மாற்றாமல் பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் ஒன்று கூடி டைனிங் டேபிளில் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா பல பகையை மறந்துட்டு எல்லாரும் ஒன்று சேர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படி ஜாயின்ட் ஃபேமிலியோட வேல்யூஸை வந்து முன்வைக்கிற படம் தான் இது அதுதான் அண்டர்லைங் கரண்ட்டும் கூட ஆனால் இந்த ஜான்ரை ஒர்க் ஆகாதவங்களுக்கு சில பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் பொழுதுபோக்குன்றதை தாண்டி ஏதோ ஒரு டேக் இருக்குப்பா இந்த படத்தில் ஒவ்வொரு முறையும் கார்த்தி வந்து விவசாயத்தை விட்டு கொடுக்காமல் பேசுகிற பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே வந்து கைத்தட்டல்கள் கொடுக்குது பார்த்த விஷயம் தான் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது